அபுல் அஸ்வத் அத்வாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் மதீனாவில் கொள்ளை நோய் பரவி இருந்தபோது மதீனாவுக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு பிரேதம் ஜனாசா மக்களை கடந்து சென்றது. அவருடைய நற்பண்புகளை கூறி புகழ்ந்துரைக்கப்பட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாகிவிட்டது என்றார்கள். பிறகு இன்னொரு பிரேதம் கடந்து சென்றது. அப்போது அவருடைய நற்பண்புகள் கூறி புகழ்ந்து பேசப்பட்டது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாகிவிட்டது என்றார்கள். பிறகு மூன்றாவது பிரேதம் கடந்து சென்றது. அவருடைய தீய பண்புகள் கூறி இகழ்ந்து பேசப்பட்டது. அப்போதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாகிவிட்டது என்றார்கள். நான், இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, எது உறுதியாகிவிட்டது என கேட்டேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எந்த முஸ்லிமுக்காவது அவர் நல்லவர் என நான்கு பேர் சாட்சியம் கூறினால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுமதிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் மூவர் சாட்சியாயிருந்தால் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் மூன்று பேர் சாட்சியம் கூறினாலும் தான் என்றார்கள். மீண்டும் இருவர் சாட்சியாக இருந்தால் என நாங்கள் கேட்டதற்கு இரண்டு பேர் சாட்சியம் கூறினாலும் தான் என்றார்கள். பிறகு நாங்கள் ஒரு நபர் பற்றி கேட்கவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் அடிப்படையிலேயே நான் இவ்வாறு கூறினேன். ஸஹீஹுல் புகாரி 1368.